பத்தாம் வகுப்பில் இயல் இரண்டில் இயற்கை என்ற தலைப்பில் அமைந்துள்ள கவிதை பேழையில் காற்றே வா என்ற தலைப்பை காணலாம். இந்த காற்றே வா என்ற தலைப்பினுடைய ஆசிரியர் பாரதியார். பாரதியாரை அறியாதவர் யாரும் இல்லார். பாரதியார் இயற்றிய கவிதை தொகுப்பு என்ற தலைப்பில் உள்ள காற்றே வா என்னும் வசன கவிதையே இங்கு நம் பாடப்பகுதியாக அமைந்துள்ளன. பாரதியாரை நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்றும் சிந்துக்கு தந்தை என்றும் பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்றும் பல்வேறு பாராட்டப்படுகின்றன. பாரதியாரை கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம் கருத்துப்படம் உருவாக்குபவர், சிறுகதை ஆசிரியர், இதழாளர், விடுதலை வீரர், சமூக சீர்திருத்தவாதி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றோம். இவர் இயற்றிய காவியங்கள் குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாரதியார் இயற்றிய காவியங்கள் குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். குழந்தைகளுக்கான நீதி பாடல்களாக கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி முதலியவற்றையும் இயற்றியுள்ளார். இதழ் ஆசிரியராக இந்தியா சுதேச மித்ரன் என்ற இதழ்களில் பணியாற்றியுள்ளார். காற்றே வா என்ற கவிதை ஒரு வசன கவிதை. இப்போ வசன கவிதைனா என்ன? உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. அப்போது உரைநடையும் கவிதையும் இணைந்து, உரைநடையும் இருக்கணும் கவிதையும் இருக்கணும், இது ரெண்டும் இணையும் போது யாப்பு கட்டுகள். யாப்பு என்பது கட்டுதல் என்ற பொருள், அல்லது செய்யுள் என்பது பொருள். அப்போ செய்யுள் வகையில் அமையாமல் உரைநடையாகவும் கவிதையாகவும் அமையப்படும் கவிதை வடிவமே வசன கவிதை. இந்த வசன கவிதையை ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி, அதாவது ஃப்ரீ வெர்ஸ் என்று அழைக்கப்படும். இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் இவ்வடிவத்தை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலக்குவாக்க கையாண்டுள்ளார். இவ்வசன கவிதையே புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று. அப்போது உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார். உணர்ச்சி பொங்க கவிதை எழுதும்போது நம்முடைய மனசில் தோன்றதெல்லாம் நாம் எழுதுவோம், அந்த இடத்துல செய்யுள் வடிவில் தான் அமையணும் அப்படின்ற ஒரு விதிமுறை இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். இதற்கு பெயர் என்ன அப்படின்னா வசன கவிதை. இதை தான் நாம் வந்து புது கவிதை உருவாக காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூறுகின்றோம். காற்றே வா. பாரதியார். நுழையும் முன் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும் இயற்கையை நாம் என்றேனும் உற்று பார்க்கிறோமா? இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும் நம்முடனேயே நடந்து வரும் நிலவையும் கண்டு மகிழ்கிறோமா? காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு இயந்தே இயற்கை வாழ்வு நீரின்றி அமையாது உலகு என்றார் போல காற்றின்றி அமையாது உலகு உயிர் இயக்கம் என்பதே வெவ்வேறு கோணங்களில் காலந்தோறும் கவிஞர்கள் பலரும் பாடி வருகிறார்கள். நம்ம எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும் இயற்கையை நாம் உற்று பார்க்கறதே கிடையாது, அதை ஒரு பொருட்டாகவே நாம் நினைப்பதில்லை. நம்ம கூடவே வந்து நடந்து வரும் நிலவையும் சரி, விண்மீன்களையும் சரி, மலை, அருவி, கதிரவன், காடு இவற்றையும் சரி, நாம் எதையுமே ரசிப்பது இல்லை. ஆனாலும் கவிஞர்கள் இவற்றை கண்டு பல கவிதைகளை எழுதி கொண்டு தான் இருக்கின்றனர். இயற்கை வாழ்வு நீரின்றி அமையாது உலகம். நீர் இல்லை என்றால் இந்த உலகம் இயங்க முடியாது.
அதுபோல காற்றின்றி அமையாது உலகு உயிரியக்கம். காற்று இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களின் இயக்கமானது நடைபெறாது என்பதை பல கோணங்களில் பல கவிஞர்கள் இயற்றிக்கொண்டே தான் இருக்கின்றனர். காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம். காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. காற்று வந்து காற்றடிக்கும்போது செடிகளில் இருக்கக்கூடிய மகரந்தம் தேனை கலந்து நீ வீசி வா. அது எங்களுடைய மனதை மயங்க செய்வதாக இருக்க வேண்டும். இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு வா. நீ காற்றாக வீசும்போது இலைகளின் மீது படுதல் வேண்டும், நீர் அலைகளின் மீது உன்னுடைய காற்று படுதல் வேண்டும். அப்படி படும்போது அதனுடைய பிராண ரசத்தை, அந்த உயிர்வழி காற்றை எங்களுக்கு கொண்டு வந்து கொடு. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்ல ஒளி தருமாறு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வீசுதல் வேண்டும். சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. சக்தி குறைந்து போய் நீ மெதுவாக வீசாதே. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. பேயாக வீசி அதையும் நீ மாற்றி விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசி கொண்டிரு. மெதுவா நல்ல லயம்னா சீராக நெடுங்காலமாக நீ நின்று வீசுதல் வேண்டும். சக்தி குறைந்து போய் வீசினாலும் அது நமக்கு பயனளிக்காது, பேய் போல வீசினாலும் அது நமக்கு பயனளிக்காது. மெதுவாக சீராக வீசும்போதே அது நமக்கு ஒரு இதமான ஒரு காற்றாக அமையும். எனவே நாங்கள் உனக்காக பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம். அதனால் நீ எங்களுக்கு தேவையான காற்றை நல்ல லயத்தோடு வீசிக்கொண்டே இரு, நெடுங்காலமாக நீ வீசிக்கொண்டே இரு என்று பாரதியார் கூறுகிறார். அப்போ காற்று அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் வலியை தரக்கூடியது. இந்த காற்று இல்லைன்னா எந்த ஒரு உயிருமே இயங்க முடியாது. அப்போ அத்தகைய காற்றை நாம் வழிபடுதல் வேண்டும். காற்றை மட்டுமன்றி எல்லா இயற்கை வளங்களையும்